சன் டிவியில் பாண்டவர் இல்லம் சீரியல் ஒளிபரப்பாக ஆரம்பித்த 6-7 மாதத்துக்குள்ள COVID-19 தொற்று லாக்டவுன் அமலுக்கு வந்துருச்சு. இதனால் இந்த சீரியல் சன் டிவியில் முதல்ல இருந்து ஒளிபரப்பாயிட்டு வருது. நாயகி சீரியலில் கண்மணியாக நடிக்கிற பாப்ரி கோஸ் இந்த சீரியலோட நாயகி. இவங்க கொல்கத்தாவில் இருந்து மும்பை வழியாக சென்னை வந்தவங்க. முதல்ல புடவை நகைக்கடை விளம்பரம்னு சளிக்க சளிக்க நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தளபதியோட பைரவா படத்தில் கீர்த்தி சுரேஷ்க்கு தோழியாக நடித்ததன் மூலம் திரைத்துறையிலையும் அறிமுகம் ஆனாங்க. நாயகி சீரியலுக்கு ஆடிஷன் போனப்போ கண்மணி கதாபாத்திரத்துக்கு ஏற்கனவே ஒருத்தர் தேர்வாகி இருந்தாங்களாம். இருந்தாலும் சரளமாக தமிழ் பேச வரலன்னாலும் லொட லொடன்னு கட்டாயமாக தமிழில் பேசி கொண்டு இருந்த பாப்ரியோட முயற்சி இயக்குனர் குமரனுக்கு பிடித்துவிட பாப்ரி நாயகி சீரியலில் கண்மணி ஆயிட்டாங்க. பாண்டவர் இல்லம் சீரியலில் கயல் கேரக்டரில் நடிச்சிட்ருக்காங்க பாப்ரி. சீரியலில் கயல் மல்லிகா ரெண்டு பேரும் பாண்டவர் இல்லத்துக்கு மருமகளாக வேணும் அப்படின்னு தாத்தாவோட வளர்ப்பு பேரன்களான குட்டி சுந்தரம் அன்பு சுந்தரம் ரெண்டு பேரையும் காதலிக்கிறாங்க. குட்டிக்கும் கயலுக்கும் எப்படியோ கல்யாணம் நடந்துவிட கல்யாணம் கூடாது அப்படிங்கிற தாத்தாவோட கொள்கையில் இருக்கிற பிடிவாதமாக இருக்கிற அன்புவை மல்லிகாவால் ஒன்றுமே செய்ய முடியலை. கடைசியாக வாமச்சான் ரெண்டு பேரும் செத்து போயிடலாம், நான் தயாராக தான் வந்திருக்கேன், செத்த பணத்தை தாத்தா பிரிக்கவா முடியும், வாழ உனக்கு தைரியம் இல்லைன்னா வா செத்து போகலாம்னு கூப்பிடுறா மல்லிகா. அன்பு வாயடைச்சு நிற்கிறான். பாவம் மல்லிகாவும் கயலை போல ஒரு பெண் தானே, காதல் பொங்கி பெருகாதா என்ன?